மேலும் முதல் முறையாக தயாரிப்பாளராக இங்கே இறங்கியிருக்கும் அன்பு சகோதரர் கௌதம் அவர்களுக்கும் இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கும் அன்பு சகோதரர் இதில் ஹீரோவாக இருக்கார், அவர் டைரக்டர் இல்லை இப்போ. அதனால் அவருக்கு எந்த முறையில் பார்த்தாலும் முதல்ல மோகன்ஜி என்ற சொல்லும்போது கூட இவர் தான் நடிக்கிறாருங்கன்றாங்க. இல்லைடா அவர் இவ்வளோ பெரிய வேஷம் வச்சுரா எப்படிறா அப்படின்னு யோசித்தேன், உண்மை தானே. ஆனால் நான் டப்பிங் பார்த்தேன், இப்போ சாங்கும் பார்த்தேன், இந்த சாங் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன். தன்னுடைய உயிரை விட்டு நடிச்சிருக்கான் அந்த மனுஷன், உயிரை விட்டு நடிச்சிருக்கான். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பொதுவாக, ஹி ஹஸ் லிவ்ட் இன் த கேரக்டர். நோபடி லிவ்ஸ் இன் த கேரக்டர். சினிமாவில் வந்து லிவிங் இன் த கேரக்டர்ன்றது போயிடுச்சு, கொஞ்ச நாளாக போயிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா லிவிங் இந்த கேரக்டர்னு இப்போ தான் பார்த்தேன். இந்த டேரக்டர் எக்ஸலண்டாக பண்ணியிருக்கார். அவருக்கும் அன்பு சகோதரர் நடராஜ் அவர்களுக்கும், ஏன்னா அவரை கேமராமேன் சொல்கிறதா இல்லை நடிகர்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாது எனக்கு. நானும் அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கும்போது, அண்ணே நான் சீக்கிரமாக போகணும்ண்ணே, இல்லைடா என்ன விட அவசரமாக இருக்கானே நல்லதுன்னு பார்த்தேன். இல்லை நான் ஹிந்தியில் ஒரு படம் கேமராமேனாக இருக்கேன், இஸ் அ வாண்டட் மேன் கேமராமேன் நார்த்தில், அதெல்லாம் நமக்கு பெருமையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல நான் பார்த்ததில் அண்ணன் ராஜன் அவர்களை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மேடையில் நாங்கள் சந்திக்கிறோம். அப்புறம் எங்களுடைய இயக்குனர் அங்கே இருக்கார், அவர் எப்பவுமே இயக்குனர் இயக்குனர் தான் கூப்பிடுவேன். எப்படி நாங்கள் லா காலேஜில் பேர் வச்சு கூப்பிட மாட்டோமோ, என்ன மச்சான் வா மச்சான் போ மச்சான்னு சொல்லுவோமோ, அது மாதிரி இவர் இயக்குனர் இயக்குனர் தான் கூப்பிடுவேன். அவரே பெருமையாக சொல்லுவார், ஏன்னா இயக்குனர் கூப்பிட்ற ஒரு ஆள் நீங்கள் என்ன, உண்மையிலே அவர் இயக்குனர் தானே. அதேபோல் இதில் நாயகியாக அவங்க தானே நாயகி, தாராட்சியா, ஏடா வாயில் நுழைற மாதிரி பேர் வைங்கடா, தாராட்சி அவர்களுக்கும் உண்மையிலே சொல்கிறேன். நானே ஏன்னா நான் ரெண்டு மூணு ரெண்டு சீன் பார்த்தேன்னு நினைக்கிறேன், என்னோட நடிச்சது அது, அப்படியே கலங்கிட்டேன் நான். இந்த படத்தில் நான் நடிக்கிறதாவே இல்லை, மோகன் என்னை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, தேவையில்லை ராதா ரவின்னு சொல்லிட்டாரு மோகன். ஏன்னா இல்லைண்ணா உங்களுக்கு நான் நல்ல வேஷம் கொடுத்துருக்கேன் ருத்ர தண்டத்தில், இதில் எப்படின்னு இந்த வேஷம், டேய் நான் ஆரம்பித்தது முதல்ல வில்லன் தாண்டா, அப்புறம் தாண்டா நல்ல வேஷத்துக்கு வந்தவேன்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லை நான் எங்கே அதை ஆரம்பித்தேன்னு, அது தெரியணுமேன்றதுக்காக சொன்னேன். நான் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறமா, அதாவது என்னை பார்த்தவுடனே பாராட்டுவாங்க நல்லா இருக்கான்றான்னு. அப்புறமா போக போக திட்ட ஆரம்பித்து எங்கள் டைரக்டரை நான் குத்தி கொலப்படும் போது சந்தோஷப்படுவாங்க, எல்லோரும் கை தட்டுவாங்க. ரொம்ப நீண்ட நாளாச்சு எனக்கு அப்படி, ஏன்னா அந்த மாதிரி திட்டு உழுவாமல் இருக்கிறதுனால தான் நசமாக போகிறவன் உள்ளே வரும்போதே சொல்லணும், அது சொல்லி சொல்லி தான் நம்ம சம்பளம் ஏறிச்சு. இப்போ சம்பளம் நின்னதுக்கு காரணம் யாருமே இப்போ சொல்கிறதில்ல, ஏன்னா நல்ல வேஷமாக பண்ணுறோம், அப்பா அண்ணன் தியாகி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் பகாசுரனில் தான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட அவன் தான் கரெக்ட் இந்த வில்லனுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு தெரியுது. அண்ட் மோகன்ஜிக்கு அதில் வருத்தம் தான், நான் நடித்தது வருத்தம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்தாலும் பண்ணியிருக்கக்கூடாது பண்ணியிருக்கக்கூடாது. ஐயோ நான் பண்ணதுனால தான் நான் அந்த அந்த கேரக்டர் நிற்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து எந்த வேஷமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணக்கூடிய ஆட்கள், அதனால் சொல்கிறேன். மோகன்ஜி அவர்கள், மோகன் அவர் சி மோகன்ஜி மோகன்ஜின்னு சொல்லி நமக்கு ஒரு தொல்லையை போகுது. என்னுடைய சகோதரர் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான டேரக்டர், நான் ருத்ரதாண்டத்துலேயே பார்த்தேன். அதுலேயும் எனக்கு பெரிய அறிமுகம், அதில் வந்து ரிச்சர்டு எனக்கு வந்தார், ரிச்சர்டு இருக்கார போயிட்டார் கிளம்பிட்டாரா, அவர் வைக்கப்படுவார் கூட்டத்தை பார்த்து வைக்கப்படுவார். ஆனால் தேட்டருக்கு கூட்டம் வரணும் இல்லை, அது ஒரு ஆச்சரியம். நல்ல நல்ல பையன் ரிச்சர்டு, ஒரு இடத்துல கூட அவர் யாருன்றதை காட்டவே மாட்டான் அந்த ஆள், ஒரு இடத்துல கூட காட்டினதில்லை இது வரைக்கும். நான் ருத்ரதாண்டம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் உட்காந்துருந்த வேனில் போய் உட்காந்தேன், இல்லை வாங்க நான் சொன்னார். போனேன், இந்த வேனில் உட்காந்தா கொஞ்சம் திமிர் வரும், அந்த மாதிரி ஒரு வேன். ஏன்னா உங்கள் சிஸ்டர் ஹஸ்பண்டு அஜித் அவர்கள் அதெல்லாம் ஃபேமிலியே போவார் வருவார்னு சொல்லிகிட்டு இருந்தார் கதையை,
இந்த மாதிரி ஒரு மனுஷன் இவ்வளோ அமைதியாக இருக்கானேன்னு அப்போ நினச்சேன். இப்போ கூட மேலே வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரிச்சர்டை பார்த்து. ஏன்னா பேசதான் முடியல என்னால், அதுலேயும் ஒரு புறப்பட்டார். அதனால் அவர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, இந்த சிவனடியார் முதல்ல ஐயா பேசினார் அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சினிமா கேசட் வெளியீட்டு விழாவில் ஏதோ ஒரு கதா காலேஜ் இப்போ கேட்குற மாதிரி இருந்தது. இல்லை கிருபானந்த வாரியர் வந்துட்டாரோன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் பேசினார், ஐயா பேசினார். இது இது மாதிரி வேறு எந்த சினிமா உலகத்தில் நான் பார்த்ததில்லை. சிவனை மையப்படுத்தி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். பட்டு கதையை கரு வந்து அற்புதமான கரு எடுத்திருக்கார் மோகன் அவர்கள். மோகனுக்கு எப்பவுமே சோஷியல் ரெஃபர்மேஷன் வந்து கைவந்த கலை, ருத்ரதாண்டவத்துலேயும் சரி. அதாவது தைரியமாக மோகன் அவர்கள் ருத்ரதாண்டவத்தில் அம்பேத்கர் பொது தலைவர்னு சொன்னார், ஜாதி தலைவர் இல்லைன்னு சொன்னார். அதனால் நான் தான் பேசினேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசினேன். ஏன்னா என் மனசுக்குள்ளே இருக்கிறது உறுத்தல், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் யாராக இருந்தும் அவங்களும் பொது தலைவர்கள், முத்துராமலிங்க தலைவர் ஐயா எல்லாருமே பொது தலைவர்கள், ஜாதி தலைவர்கள் கிடையாது. அப்புறம் இப்போ மோகன் அவர் சொன்னார், அடுத்தது ஒரு கதை வச்சுருக்கேன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நடிக்க வைக்கிறேன். நான் தான் நடிக்கிறதுக்கு ரெடி ஆச்சேன், நீ கூப்பிடணும் அவ்வளோதான். ஏன்னா நோ கண்டிஷன்ஸ் ஃபார் மோகன் எப்பயுமே. ஐ நோ அவர் சொல்கிற நூல் வந்து சின்னதாக இருக்கும், கதை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்கன்றது இப்போ தான் பார்த்தேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எங்களுடைய இயக்குனர் சொல்லவே தேவையில்லை, அவர் டெஃபினட்டாக பெஸ்ட் ஆக்டர் வாங்க போகிறார். பெஸ்ட் ஆக்டர் வாங்கி ஆகணும், ஏன்னா அப்படியே இருக்கார் அந்த கேரக்டராகவே. நீங்கள் பார்த்தீங்கல்ல என்ன பண்ண நல்ல பாட்டுக்கெல்லாம் ஆடினார், எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காருன்றதை பாருங்கள். அது யாருடைய அண்ணன், அவர் எவ்வளோ பெரிய டைரக்டரு, அதெல்லாம் மனசில் இல்லாமல் சாதாரணமான ஒரு நடிகனாக ரொம்ப எங்களுக்கு என்னுடைய சீனில் நடிக்கும் போது கூட அவரை வாடாக்கூடாது சொல்கிறது கூட நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இருந்தாலும் என் கேரக்டர் எப்படி அறானே அப்படி கேட்பேன். நான் எப்போ கொஞ்சம் அதை திமிர் பிடிச்சவனா தான் பேசுவேன், சாதாரணமாக அப்படி தான் பேசுவேன். அப்புறம் நம்ம டைரக்டர் மோகன் அப்போ சொல்லிட்டேன். அப்புறமா ஃபரூக் அவர்களுக்கும் மியூசிக் வந்து சாம், எக்ஸலண்ட் சாங், எக்ஸலண்ட் சாங். அதையும் அந்த என்ன பண்ணலவாலாம் ஐயா சொன்ன மாதிரி டெஃபினட்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு பக்தியான பாடல், ஆனால் அந்த பக்திக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்றது எனக்கு தெரியல. அது வேறு, நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எடிட்டர் தேவராஜ் அவர்களுக்கும், ஃபைட் மாஸ்டர் என்னுடைய அன்பு சகோதரர் செல்வம், மிரட்டல் செல்வம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க, மிரட்டுவாங்க எப்பவுமே. அது மாதிரி செல்வம் எக்ஸலண்ட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர். அண்ட் கோ டைரக்டர் வந்து முகுந்தன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் கமல் அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் ஜானி அவர்களுக்கும், பிஆர்ஓ புவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் ஏன்னா இவங்களெல்லாம் சொல்லலை நான், அதனால் இவர்கள் பேரையும் சொல்லி, இந்த படம் பெரிய வெற்றி படம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து பரமசிவன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு, ஐயாவும் சொல்லியிருக்காரு. எனக்கு ஏன்னா ஃபுல் படமும் நான் பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங்கில் பார்த்தேன். ஆனால் நான் ஷூட்டிங் நடிக்கும் போதே அந்த பொண்ணை பார்த்துட்டு வருத்தப்பட்டேன், இவ்வளோ அழகியடா இவ, இவ்வளோ போய் நம்ம கதை சொல்லலை, கதையை சொல்லலை நான், இவ்வளோ போய் ஏன் இவ்வளோ போய் நீட்டினோடனே கதையாக சொல்லிடுறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா அப்பேற்பட்ட அழகி இது. நீங்கள் அந்த சீனை பாருங்கள், என்னை திட்டாமல் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த வெளியே டைரக்டர் உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் நான். ரொம்ப சாதாரணமாக அவர் அவர் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பார், அவர் அப்பாவி தான் நினைக்கிறேன். இல்லை செல்வராகவன் உங்களை தான் டைரக்டரா, அதனால் அவர் அப்பாவியாக உட்காந்துருக்கிறதோ அதை யூஸ் பண்ணார் மோகன் அவர்கள், நல்லா யூஸ் பண்ணியிருக்கார் எல்லாரையும். ராஜன் என்ன பிரமாதமான ரோலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நடராஜனை எக்ஸலண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷனில் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க.
நான் குறைச்சலாக பண்ணதில் வில்லனில் எனக்கு ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு பிடித்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான், பகாசுரன் மட்டும்தான். மீதியில் எல்லாருமே என்னை வேறு மாதிரி கூப்பிட்றாங்க. வில்லன் சொல்கிறாங்க, என்ன அது ஆஸ் யூஷுவல் வில்லன், வந்தவனை கோபமாக கத்துறது, ஏழைங்களுக்கு கொடுமை பண்ணுறது, இதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அப்புறமா இப்போ வந்து முந்தி வந்து நம்மளே ஓடி போய் ஃபைட் பண்ணோம், இப்போ அது இல்லை. நான் இங்கேருந்து ஆர்டர் பண்ணுற அளவுக்கு கொண்டாண்டாங்க என்ன, ஏன்னா இவனால் அவ்வளோதான் முடியும். முதலே சொல்லிட்டேப்பா, படிக்கட்டு ஏறி ஓடி வாடலாம், என்னால் முடியாதுறாப்பான்னு. அப்படின்னா இங்கே கீழே இருந்து கற்றுக்கினேன், டேய் போங்கடா, அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் தாய்ப்பிடலாம் என்று சொல்லி, இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் உள்ளத்தில் சேர்த்து விடாதீர்கள். இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தமிழ் ரசிகர்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே தான் இருக்கும், இப்போ தான் கொண்டாந்துருக்காங்க பாப்கார்னுக்கு 700 ரூபா, இதுக்கு 500 ரூபா, இப்படிலாம் வாங்கலாமான்னு. நீ ஏன் வாங்கி தின்றேன்னு கேட்குறேன். நீ வந்தது டிக்கெட் வாங்கினியா, படம் போய் பார். பாப்கார்ன் தின்றது, அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதெல்லாம் வச்சுக்காத. அங்கே தான் வந்து சாப்பிட்ணுமா பாப்கார்னை கழுதிய, அவள் 700 ரூபாய்க்கு தான் விற்பான். ஆக ஒரு குடும்பத்து சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் 4000 ரூபாய் தேவைப்படுது. அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் வெறும் சினிமாவை மட்டும் பார். பார்த்துட்டு தேட்டரோடு விட்டுடு படத்தை, ஏன்னா தேட்டரோடு விட்டுடு நடிகர் இல்லை, வாழ்க்கை வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்துடாதீங்க, அது நிறைய பேர் கூப்பிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மோகன் அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் எங்களுடைய ஹீரோ செல்வராகவன் அவர்களுக்கும் நட்டி அவர்களுக்கும் ராஜன் அவர்களுக்கும் என்ன சீனியர் மோஸ்ட் மேன் எங்களுக்கு கே ராஜன் எப்பயுமே எனக்கு ஒரு ரைட் ஹேண்ட் வலதுகரமாக இருப்பார், அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.